புதுச்சேரி. கொரோனா பரவல் காரணமாக உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களின் நெருங்கி உறவினர்கள் தவிர யாரும் உதவக்கூட முன்வராமல் மனிதநேயமற்ற நிலையில் கடந்து செல்வதை நாம் அன்றாடம் பார்த்து வருகிறோம். இந்த சூழ்நிலையில் கொரோனா பரவல் இரண்டாம் அலை இந்தியா முழுவதும் வேகமாக பரவையைத் தொடர்ந்து நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பொது ஊரடங்கு விதிக்கப்பட்டு மக்கள் வாழ்வாதாரம் அற்ற நிலையில் ஒவ்வொரு நாளையும் கடந்து செல்கின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் அரசால் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளிகள் உணவு விடுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பணிபுரிந்து தற்போது வேலை இல்லாமல் வீதிகளில் யாசகத்திற்கு ஏந்தி நிற்கும் நிலை உருவாகியுள்ளது. இருந்த போதிலும் மனிதநேயம் உள்ள சிலர் இவர்களை கண்டு நாள்தோறும் உதவிகளையும் உணவையும் வழங்கி வருகின்றனர். அந்த வரிசையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட புதிய பேருந்துநிலையம் பகுதியில் ஈரோட்டைச் சேர்ந்த முதியவர் புதுச்சேரி கண் சிகிச்சைக்காக வந்து ஊர் திரும்ப முடியாமல் ஆதரவற்று வீதிகளில் உணவின்றி தவித்து வந்த நிலையில் அதனை கண்ட உருளையன்பேட்டை காவல் நிலைய தலைமை காவலர் சுப்பிரமணி தான் கொண்டு வந்த உணவை பசியால் வாடிய முதியவருக்கு கொடுத்து அவரது பசியை போக்கிய சம்பவம் அவ்வழியே சென்றோரை ஆச்சரியப்பட வைத்தது மட்டுமல்லாமல் தலைமை காவலரின் இந்த மனிதநேயமிக்க செயலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். இன்றைக்கி எனக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு உருளம்பேட்டை ஸ்டேஷனில் ஏட்டாக இருக்கேன் சார். பஸ் ஸ்டாண்டு பூத் டியூட்டி இன்றைக்கி அந்த டியூட்டி முடிச்சு ஸ்டேஷனுக்கு போகலான்னு போனேன். போகிற வழியில் இவர் என்னை பார்த்தாரு, சாப்பிட்லன்னு கையால் காட்டினாங்க. சரி அப்படியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தேன். உங்க ஹோட்டல் எல்லாம் 12 படியே க்ளோஸு. சரி எனக்கு இருந்து ஒரு கப்பு சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது பாவம் சொந்த ஒரு ஹீரோடுனாரு, இங்கே வந்து கண் ஆப்ரேஷன் வந்து அப்படியே இருக்குதுன்னு சொன்னார். சரி மதியம் சாப்பிடல சார்ன்னாரு. சரி அவர் சொன்னதுக்கு பேர் தான் போய் சாப்பாடு கொடுத்தாங்க. நான் சாப்பாட்டில் பாதி கொடுத்துட்டு பாதி நான் புதுச்சேரி. உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.